வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க ஆண்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கிட்டத்தட்ட 57 பேர் இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கீங்க, அதுவும் பலமுறை திரும்ப திரும்ப கேட்டிருக்கீங்க. சில மறைமுக இடங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெயினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னும் பல பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் தொப்புள்ள வைக்கிறேன், தலையில் இந்த எண்ணெயை தடவுறேன், இதையும் இந்த இடத்துல நம்ம தடவ முடியுமா, இந்த நம்மளுடைய மறைமுக இடங்களில் தண்டு இடத்துல இது தடவுனா என்ன பிரச்சனை வரும், நன்மையா தீமையா அப்படின்னு கேட்குறீங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில எண்ணெய்கள் ஒரு சில இடங்களில் உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இது நம்ம தெரிஞ்சு செய்கிறதில்ல, யார்கிட்டையும் கேட்டு செய்கிறதில்ல. சூடுக்கு இந்த எண்ணெயை தடவுனா வேலை செய்யும்னு பல பேர் சொல்கிறாங்க, அப்போ நம்ம இதை செய்யலாமே அப்படின்னு சாதாரணமாகவே சிந்தித்து செய்யக்கூடிய விஷயமா தான் அது இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தெரியாத தவறுகள் நாளைக்கு அதை பெரிய விஷயமாக பாதிக்குது. சரி, எண்ணெய் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஆமணக்காய் எண்ணெய், அதாவது விளக்கை எண்ணெய், விளக்கெண்ணெய் ஏற்றக்கூடியது, நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. அதை வந்து நம்மளுடைய மறைமுகம் அந்த தண்டில் தடவுனா எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னா, பொதுவாகவே இந்த விளக்கெண்ணெய் அந்த தண்டு இடத்துல அப்ளை பண்ணலாமானா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ அப்ளை பண்ணலாம். அதிக உஷ்ணத்தினால அந்த இடங்களில் சின்ன சின்ன பரு மாதிரி வர்றதோ இல்லை அதிக எரிச்சல் இருக்கும்போது ஒரு வருடத்தில் ரெண்டு முறை மூணு முறை அதிகபட்சம் அஞ்சு முறை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் கழித்து கழுவிக்கலாம். இல்லை இரவு நேரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு காலை நேரத்தில் குளிக்கும்போது சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாமே தவிர, விளக்கெண்ணெயை தொப்புளில் அப்ளை பண்ணலாம், கால்களில் அப்ளை பண்ணலாம், தலைகளில் அப்ளை பண்ணலாம், முழு உடம்பும் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல உபயோகப்படுத்தினால் விரைப்பு, ஏன்னா உடம்பு உஷ்ணம் அடைஞ்சால் தான் விரைப்பே வரப்போகுது. உஷ்ணம் குறைஞ்சிருச்சுன்னா விரைப்பு குறைய ஆரம்பிச்சு, ரத்தம் நல்லபடியாக சுழற்சி ஏற்படும் போது அந்த இடத்துல போய் இந்த விளக்கெண்ணெயை கொடுத்துட்டிங்கனாக்கா அது என்ன ஆயிரும்னாக்கா, சுழற்சி குறையும். அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய அந்த இடத்த உஷ்ணம் இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னாக்கா உபயோகப்படுத்தினால் அங்கே ஒரு சில பாதிப்புகள் வரும். அந்த இடத்துல தொடர்ந்து உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒன்று ஆலிவ் ஆயில். நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், ஆலிவ் ஆயில் எங்கே வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அதெல்லாம் அதிகமாக மினரல்ஸ் அதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அதை உபயோகப்படுத்தும் போது அந்த ஸ்கின் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நன்மைகள் இருக்குது. ரெண்டாவது என்ன உபயோகப்படுத்தலாம், ஏன்னா இந்த கேள்வி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த வகையான எண்ணெய்கள் நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னாக்கா, ஆலிவ் ஆயில் உபயோகப்படுத்தலாம். ரெண்டாவதாக பார்க்கணும்னா பாதாம் எண்ணெய் உபயோகப்படுத்தலாம். தோலை பொறுத்த அளவுக்கும் சரி, அந்த இடத்துக்கும் சரி, பாதாம் எண்ணெய் உபயோகப்படுத்தும் போது வறட்சி போய் நல்ல ஒரு தெளிச்சியான ஒரு அமைப்பு கிடைக்கும். அப்போ பாதாம் எண்ணெயும் உபயோகப்படுத்தலாம். என்ன விஷயம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னாக்கா, கருஞ்சீரக எண்ணெய். இந்த கருஞ்சீரக எண்ணெய் பொதுவாகவே குறைபாடு இருந்தால் உபயோகப்படுத்தலாம், குறைபாடு இல்லாமல் உபயோகப்படுத்தலாமான்னா உபயோகப்படுத்த அவசியம் இல்லை. பொதுவாக ஆயில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யலாம், ஆலிவ் ஆயிலும் பாதாம் எண்ணெய் உபயோகப்படுத்திக்கலாம். ஆயில் பாத் எடுத்துக்கும்போது பொதுவாக நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தலாம், அது எந்த கெடுதலும் பண்ணாது. விளக்கெண்ணெயை அதிகமாக அந்த இடங்களில் உபயோகப்படுத்தும் போது சில தொந்தரவுகள் சில நாள் கழித்து உங்களுக்கு வெளிப்படையாக வரும். நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளே வந்து இந்த தவறை திரும்ப செய்யாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பல பேருக்கு உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நீங்களும் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த அமைப்புகளை மாற்றிக்கோங்க. குறைபாடு இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். எந்த வகையான குறைபாடாக இருந்தாலும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனலில் நிறைய ரெமடிஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.